முருகன் வேற தன் அம்மா படுற கஷ்டத்தை தாங்கிக்க முடியாம பிரம்மதேவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்ப்போம். பிரம்மதேவர் முருகன் கிட்ட, நீ ஏன் நதிக்கிற பக்கம் உங்க அம்மா ஒர்க் பண்ற அந்த ஏரியா சைடு போய் பாரு, நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும், தானாவே உனக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லி அனுப்பி விடுறாரு இல்லையா. சோ அதை கேட்டுவிட்டு நம்ம முருகனும் அந்த ஏரியா பக்கம் வந்து பார்த்தா அங்க நம்ம சிவன் அழகா தேவிக்கு சாப்பாடு ஊட்டி விட அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. என்னடா அதுக்குள்ள சைடு கேப்ல ரொமான்ஸ் அப்படின்னு நம்ம முருகன் சந்தோஷத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் முழிக்க நம்ம தேவி நல்லா சாப்பிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு முருகனை பார்த்து, முருகா எனக்கு தெரியும் நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுவே அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இந்த ஒர்க் இருக்குல்ல இந்த ஒர்க்கை இந்த அம்மாவை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. எப்படி ஒன்னால அம்மா கஷ்டப்படுறத பார்க்க முடியலையோ அதே மாதிரிதான் என்னால இந்த உலகம் கஷ்டப்படுறத பார்க்க முடியாது. ஆனா நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிடும், அடுத்து எல்லாமே நார்மல் ஆயிடும், கஷ்டமும் போயிடும் சரியாப்பா அப்படின்னு நம்ம முருகனை கொஞ்சம் காம் பண்ணிட்டு அடுத்து நம்ம சிவன் பக்கம் திரும்பி, அப்படித்தானே சுவாமி எல்லாம் சரியாகி விடும் தானே அப்படின்னு டபுள் கன்ஃபர்மேஷனை கேட்க நம்ம சிவனும் ஆமானோ இல்லேனோ பதில் சொல்லல. அவர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு தான் தெரியுது. அடுத்து நெக்ஸ்ட் டே காலை எர்லி மார்னிங், அப்ப கைலாய மலையில எல்லா முக்கியமான தேவர்களும் சிவனும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல நம்ம சிவன் அருணாசுரனால முதல் யுத்தத்துல ஜெயிக்க முடியல, சோ அவன் சூரிய தேவனை விடுவிச்சு தான் ஆகணும், அவன் சீக்கிரமாவே அதை செஞ்சிருவான் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல அதை கேட்டு நம்ம கமனேஷனும் முருகனும் அப்பா ஓகே அம்மாவோட கஷ்டம் அந்த ஒர்க்லோடு கொஞ்சம் கம்மியாகும்னு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஷ்ணு சிவங்கிட்ட, மச்சான் ஒரு சின்ன ப்ராப்ளம் கடைசியில எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுக்குதுன்னு நாம எல்லாருக்கும் இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு, ஆனா நீங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல அந்த அருணாசுரனை அழிச்சிடலாம், பட் நீங்க எல்லாருக்குமே திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பீங்க, அதுல இந்த அருணாசுரனுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு இல்ல ஐந்து வாய்ப்பு கொடுப்பீங்க, ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, ஆனா அந்த ஐந்து வாய்ப்புகளையும் கடந்து அவன் நல்லவனாக போறானா இல்ல இப்படியே இருந்து அடிபட்டு சாக போறானா அப்படிங்கறத பொறுத்துதான் பாத்துருக்கணும், எப்படி பொறுத்துதான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு. கட் பண்ண இந்த அருணாசுரனை காட்ட அவன் தோத்துட்டு அவனோட ஏரியா பக்கம், அதாவது நம்ம தேவர்கள் ரூம்ஸ் இருக்குல்ல அந்த ஏரியாவை காட்டுறாங்க. இந்த அருணாசுரன் இப்போ தோத்துட்டான் இல்லையா, சோ அவன் இப்போ சூரிய தேவனை விடுவிச்சாகணும், கடுப்போட இவன் இவனோட சக்தியை யூஸ் பண்ணி சூரிய தேவரை விடுவிக்கிறான். நம்ம சூரிய தேவரை ரொம்ப சந்தோஷமா வெளியில வந்துட்டு இந்த அருணாசுரன் கிட்ட நடந்து போய், ஏண்டா டேய் இன்னுமா உனக்கு புரியல பூதநாதர் யாருன்னு, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவரை மட்டும் உன்னால ஜெயிக்கவே முடியாதுடா, ஒழுங்கா திருந்திடுன்னு எவ்வளவோ எச்சரிக்கை கொடுக்கிறார். அதையெல்லாம் கேட்டு ராஜாவை விட இந்த அமைச்சர் தான் துடிச்சு துள்ற அருணாசுரனும் அந்த அமைச்சரை தடுத்து விட்டு தோத்துட்டோம் அப்படிங்கிற அந்த கடுப்புல அவனோட குடிலுக்குள்ள போயிடுறான். சோ பைனலி நம்ம சூரிய தேவர் ரிலீஸ் ஆயிடறாரு, அவர் அந்த ஏரியால இருந்து கிளம்பி டைரக்டா மீட்டிங் நடக்கக்கூடிய கைலாய மலைக்கே போயிடுறாரு. அங்க வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு சிவன் பக்கம் திரும்பி, பிரபு எல்லா தேவர்கள் சார்பாகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அன்னைக்கு மட்டும் நாங்க வேதனைப்பட்டு அந்த அசுரம் பின்னாடி போகாம ஒழுங்கா கைலாய மலைக்கு வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, மாதாவும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது, பட் இப்ப நான் வந்துட்டேன் பிரபு, சோ ஏன் ஒர்க்கை இனிமே நான் பாத்துப்பேன், நம்ம பார்வதி தேவிக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு கம்மியாகும் அவ்வளவுதான் என்னால முடியும்னு வேதனையோட ஆனா ஒரு யோசனையை சொல்றேன். ஆனா நம்ம சிவனும் அப்படி கிடையாது சூரிய தேவரே, பார்வதி அஞ்சு பேரோட வேலையும் ஒன்னா சேர்த்து தான் ஏத்துக்கிட்டா, சோ இன்னும் மிச்சம் இருக்கிற நான்கு தேவர்களும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் பார்வதியால ஒன்னா சேர்த்து அந்த ஒர்க்லோடுல இருந்து வெளியில வர முடியும். எப்படி அஞ்சு ஒர்க்கையும் சேர்த்தவங்க பார்க்க ஆரம்பிச்சவங்க மறுபடியும் அந்த ஒர்க்ல இருந்து வெளியில வரதா இருந்தா அஞ்சு பேருமே அந்த ஒர்க்கை ஏத்துக்கிறதுக்கு பார்வதிக்கு முன்னாடி வந்து நிக்கணும், அஞ்சு பேருமே சிறையில இருந்து விடுவித்தாக வேண்டும். நீங்க ஒருத்தர் வந்துட்டீங்க அதனால ஒரு ஆளோட ஒர்க்கை நீங்க பாத்துப்பீங்க ஒர்க்லோடு குறையும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போறாரு. சோ இனிமே நம்ம பார்வதி தேவி தொடர்ந்து ஒர்க்கை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இதை கேட்ட அந்த மீட்டில இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே கவலை, அதுலயும் ஸ்பெஷலா நம்ம முருகன் பயங்கர காண்டாகிறார், என்னடா இதுங்கிற மாதிரி கட் பண்ணி இந்த அருணாசுரனை காட்ட அவன் நம்ம கருப்பு சொன்ன மாதிரியே அடுத்த தத்துவத்தை அடுத்த சக்தியை தேடி போய் கடைசியில ஒரு நீர்நிலையை வந்து நிக்கிறான், பஞ்சபூதங்கள்ல அடுத்த சக்தியான நீர் தத்துவத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் மறுபடியும் யுத்தம் நடக்க போகுது, ஆனா யுத்தத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அப்படியே கைலாய மலைக்கு போய் பார்த்தா அங்க நம்ம சிவன் அவரோட பசங்க கிட்ட, இப்ப நான் இந்த அருணாசுரனுக்கு அவனோட சின்ன வயசு அவனோட கஷ்டமான காலம்னு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டு இருக்கேன், ஆனா இந்த ஞாபகங்களுக்குள்ளதான் திருந்துவதற்கான அவனோட வலியும் இருக்கிறது, அவன் அதை மட்டும் யூஸ் பண்ணி திருந்துட்டான்னா எல்லாமே சால்வ் ஆயிடும், அவன் இத்தனை நாளா பண்ண அந்த பாவத்துக்கும் சேர்த்து அவனுக்கு மன்னிப்பு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த அருணாசுரன் திருந்துறானா அப்படிங்கிறது தான் தெரியல, இனிமேதான் பாக்கணும். கட் பண்ண அருணாசுரனை தான் காட்டுறாங்க, அவன் இப்போ அந்த நீர் தத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா, சோ நம்ம கருப்பை தேடி யுத்தம் செய்வதற்காக ஒரு ஐலாண்டு பக்கம் போறான். நம்ம கருப்பு அங்க வந்துட அவர் ஆக்ரோசத்தோட நடந்து வரக்கூடிய இந்த அருணாசுரனை பாக்குற, அந்த ஆக்ரோசமே ஃபுல் ஐசா மாறி அப்படியே இந்த அருணாசுரனை உருக்கி ஃபீஸ் பண்ணுது, அவன் ஃபுல்லா பனி கட்டியா மாறிட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு திடீர்னு ஒரு பிளாஷ் மாதிரி அவனோட சின்ன வயசு ஞாபகம் வருது, அதுல அந்த சின்ன பையன் ஒரு காட்டுல இருக்கிறான், இவன் இருக்கிற காட்டுல ஒரு புலி வேற வருது, அவன் அப்ப பண்ண அந்த டார்ச்சர்ல பேசாம யாரையும் தாக்காம போய்கிட்டு இருக்கிற அந்த புலியை பிடிச்சு இவன் கொண்டு என்னோட இறந்த காலத்தை எல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன வீக்காக்கிறலாம் அப்படின்னு நினைச்சியா,
முடியாதியா? அது இன்னும் என்னை பலமானவனாக மாற்றும், இன்னும் என்னை பலசாலியாக மாற்றும் அப்படின்னு சொல்ல, நம்ம கருப்பு இல்ல, இது உன்னோட வலிமை கிடையாது, உன்னோட பலம் கிடையாது, இது உன்னோட பிடிவாதம். இந்த பிடிவாதத்தால வருங்காலத்துல நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லி பாக்குறாரு. ஆனாலும் இந்த அருணாசுரன் கேட்காம மறுபடியும் நம்ம கருப்பு கூடவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே 5 முக்கிய தத்துவங்களை நம்ம சிவனோட மனைவியான பார்வதி சக்தி தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இவனுங்க ரெண்டு பேர் இந்த பக்கம் வேற பயங்கரமா சண்டை போறதுல இயற்கை இன்னும் டேமேஜ் ஆகுது. எல்லா பக்கமும் இடியும் மின்னலுமா ஒரே அழிவு சக்திகளாக இருக்கிறது. அதை பார்த்து பயந்து நம்ம நந்தி பசங்கன்னு எல்லாரும் சிவன் கிட்ட, பிரபு இது என்ன, அடுத்த பிரயத்துக்கான அடுத்த பிரச்சனைக்கான அறிகுறியா அப்படின்னு பயந்து போய் கேட்க, நம்ம சிவனும் கூட தேவியை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாப்ல. அங்க ஒர்க்கிங் ஏரியால நம்ம தேவியுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் வைகுண்டத்திலிருந்து பாக்குற நம்ம லட்சுமி தேவி, எனக்கு ஆதிசக்தி அக்காவை நினைச்சா ரொம்ப கவலையாக இருக்கு. நிச்சயம் தொடர்ந்து இத்தனை வேலையும் சேர்த்து பாக்குறவங்க பலம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு அவங்க நம்ம விஷ்ணு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம பார்வதி தேவியோட அந்த பபுள் கேபினா காட்டுறாங்க. உண்மையிலேயே நம்ம தேவி ரொம்ப கஷ்டமர மாதிரி தெரியுதுங்க. அவங்க சக்தியும் பலமும் குறைஞ்ச மாதிரி தெரியுது. தேவி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றதை பார்த்துட்டு எப்படி நம்ம சிவன் சும்மா இருப்பாரு. அவர் அவரோட குடும்பத்தோட அந்த ஏரியாக்கு வந்து பபுள் கேபினுக்குள்ள புகுந்து தேவியோட தலையில கை வச்சு தன்னோட சக்தியை தேவிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்ப நம்ம தேவி கொஞ்சம் நார்மல் ஆகுற மாதிரி தெரியுது. கட் பண்ணி இந்த அருணாசுரனை காட்ட, அவனுக்கும் நம்ம கருப்பனுக்கும் தொடர்ந்து இன்னுமே யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சட்டப்பட்டுன்னு ஒரு முடிவுக்கு வருவானுங்க அப்படின்னு பார்த்தா சண்டைக்கு நடுவுலயே திடீர்னு நம்ம கருப்பு அங்க இருந்து மறைஞ்சு நிலா, அப்புறம் நிலாவோட ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த வளர்புரை தேய்புரை அது எல்லாமே தோன்றி அதுக்குள்ள இருந்து வர, இப்ப ஒன்னு இல்ல ஒரு 10-12 பூதநாதர்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க சக்தியை யூஸ் பண்ண இந்த அருணாசுரன் 10 அடிக்கு தள்ளி போய் போத்துன்னு விழுகிறான். அவனால எந்திரிக்க கூட முடியல. அப்ப நம்ம கருப்பு ஒரு சிங்கிளால அவங்க கிட்ட வந்து, இங்க பாரு, நீ ஒரு பயந்தாங்கோலி, நீ ஒரு பயந்தவன் ஒத்துக்கோ, இல்லனா உனக்கு விழுகிற அடிகள் இன்னும் மோசமாக இருக்கும், வரட்டான்னு சொல்லிட்டு இந்த அருணாசுரனை தோற்கடிச்சிட்டு கிளம்பிடுறாரு நம்ம கருப்பு. இவன் எந்திரிக்க கூட முடியாம தத்தளிச்சுக்கிட்டே அவனோட பழைய நினைவுகளுக்குள்ள போறான். இவன் அந்த காட்டுல சின்ன பையனா இருக்கும் போது ஒரு புலியை கொண்டுட்டா இல்லையா, சோ அவன் மூஞ்சி ஃபுல்லா அப்படியே ரத்தமா தெரிச்சிருக்கும். அதை பார்த்துட்டு அவனோட அப்பங்காரன் பெருமைப்படுவான். ஆனா அம்மா, உன்ன நான் இப்படியா வளர்த்த, கடைசியில நீயும் உன் அப்பன மாதிரியே கொடூரமாக மாறிவிட்டாயே, நீ பிறந்ததே தப்பு பாவம்னு கத்திக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. பாவம் அந்த சின்ன பையன் யாரு பேச்சதான் கேப்பா. இது எல்லாம் இந்த அருணாசுரனோட ஞாபகத்துக்கு வந்து வந்து போகுது. கட் பண்ணி நம்ம தேவியை காட்ட, அவங்க சிவன் கொடுத்த அந்த சக்தியில இப்ப நல்லாவே நார்மலா இருக்கிறாங்க. கண்ணை திறந்து எல்லாரையும் ஒருக்கா பாத்துட்டு அடுத்து மறுபடியும் அவங்க ஒர்க்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு ஆளை தவிர, அது யாருன்னா நம்ம முருகன். அவர் மட்டும் அந்த பபுளுக்கு வெளியில் நின்றுட்டு அம்மா ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு யோசிச்சுக்கிட்டே கவலையோட நிக்கிறார். இதை நோட் பண்ணிட்டு நம்ம சிவ மறுபடியும் அங்க வந்து முருகனோட தோலை பிடிச்சு தாம்பகம் திருப்பி, என்னப்பா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு விசாரிக்கிறார். அப்ப நம்ம முருகன், இல்லப்பா உங்களோட இந்த புருஷ பிரகிருதி லீலைய பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என்னோட அம்மா கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்க, நம்ம சிவனும் முன்னாடி சொன்ன மாதிரியே, இங்க பாருப்பா முருகா, பார்வதி உன்னோட அம்மா மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கே அவங்க தான் தாய், சோ இந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி முருகனை சமாதானப்படுத்துறாரு. ஆனாலும் என்ன சொன்னாலும் நம்ம முருகனால ஏத்துக்க முடியல. பட் சரியப்பா அப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனா இவ்வளவு பேசினாலும் நம்ம சிவனும் தேவியை நினைச்சு ரொம்ப கவலையில தாங்க இருக்கிறார். கட் பண்ணி இந்த அருணாசுரனை காட்ட, அவன் இப்போ செகண்ட் டைம் தோத்துட்டான் இல்லையா, சோ அந்த தேவர்கள் அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஏரியா பக்கம் வந்து அவன் நம்ம சந்திர தேவரை ஜெயில இருந்து விடுவிக்கிறான். ஆனா தோத்துட்டுமேங்கிற அந்த பயங்கர கருப்போட தான் இருக்கிறான். சந்திர தேவரோ இப்ப வெளியில வந்துட்டா. ஆனா யாரு வெளியில வந்தாலும் சிவன் சொன்னதுபடி முழுசா 5 தேவர்களும் வெளியில வர வரைக்கும் நம்ம தேவி அவங்க ஒர்க்க பாத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம சிவன் இதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே அவரும் நம்ம தேவிக்கு துணையா அந்த பபுளுக்குள்ள போய் தேவி பக்கத்திலே நின்னுட்டு அடுத்து அவங்க கண்ணை திறக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சிவன் நிக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவியும் கண்ணை திறந்து சிவன் கிட்ட, சுவாமி இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிற இந்த வேலை இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ஆனா உங்க உதவியால என்னால எல்லாமே செய்ய முடியுது, எல்லாமே உங்களாலதான் சுவாமின்னு கிரெடிட்ட நம்ம சிவனுக்கு கொடுக்க, அவரோ என்ன டாலிங் ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் ப்ராப்ளம்னா நீ சும்மா இருந்துருவியா, அது மாதிரி தான்ப்பா நானும் அப்படின்னு தேவியோட கண்ணத்தை பிடிச்சு சொல்ற. பட் நம்ம தேவியோ இல்ல இல்ல பிரச்சனை வந்தா அது எனக்கே வரட்டும், எந்த காலத்திலயும் என்னால நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாதுன்னு நம்ம சிவனோட கைய பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இங்க ஒரு காதல் போராட்டமே நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம கைலாயமலையை காட்டுறாங்க. அங்க நம்ம தேவகுரு அசுரகுரு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே டைம்ல கைலாயமலைக்கு சிவனை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம கணேசர், என்னடா அது, தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்களே, எதுவும் புது பஞ்சாயத்தா அப்படின்னு விசாரிக்கிறார். நம்ம தேவகுருவோ, அட அப்படியெல்லாம் இல்லப்பா கணேசா, இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் குருக்களாக இல்ல, சிவன் பார்வதியோட பக்தர்களா கைலாயமலைக்கு வந்திருக்கிறோம்னு சொல்ல, நம்ம சுக்கராச்சாரியார், ஆமா கணேசா தேவி இப்ப ரொம்ப கஷ்டத்துக்குள்ள இருக்காங்க, சோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவிக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச உதவி பண்ணலாம் என்று நினைக்கிறோம்னு, சோ நோக்கம் ஒன்னா இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்ததுல தப்பு இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்க, கரெக்டா அப்ப புகையை போட்டுவிட்டு நம்ம சிவன் கைலாயமலைக்கு வந்துடுறாரு. அவரை பார்த்ததும் நம்ம ரெண்டு குருக்களும் சிவனுக்கு வணக்கம் வச்சுட்டு, பிரபு நாங்க தேவிக்கு எங்களால முடிஞ்ச உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம், சோ அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சப்தரிசிகள் அப்புறம் இன்னும் நிறைய சிவ சக்தி பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து சக்தி பீடங்கள்ல யாகம் பூஜைன்னு எல்லாமே செய்யலாமே பிளான் போட்டிருக்கிறோம். யாகம் பூஜை மூலமா கிடைக்கக்கூடிய இந்த ஆயுதிகள் சக்திகள் இது எல்லாம் தேவிக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், பட் அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும், நீங்க என்ன பிரபு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இதை கேட்டுக்கிட்டு நம்ம சிவனும் கண்டிப்பாக நீங்க விருப்பப்பட்டா நிச்சயம் செய்யுங்க, பார்வதிக்கு உதவி பண்ண முயற்சி பண்றீங்க இல்லையா, சிறப்பு சந்தோஷங்கிற. சோ நம்ம குருக்கள் சப்தரிசிகள் எல்லாரும் சக்தி பீடங்கள்ல பூஜை யாகம் எல்லாம் செய்ய போறாங்க. அந்த பக்கம் காசியில இருக்கிற நம்ம தட்சணா காட்டுறாங்க. அவர் காசி ரிஷிகள் கிட்ட, ரிஷிகளே மணிகர்ணிகா ஹாட்ல சப்தரிசிகள் கூட சேர்ந்து நிறைய ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும்
யாக பூஜை எல்லாம் செய்ய போறாங்க. இதனால நம்ம ஆதிசக்தியோட பவர்ஸ் நல்லபடியா நிலைச்சிருக்கும். சோ நாமளும் அதுல கலந்துக்கணும்னு பேசி ஆளை திரட்டிக்கிட்டு இருக்கிறார். கட் பண்ணி நம்ம தேவியோட ஒர்க் ஏரியா பக்கம் காட்ட அங்க நம்ம சிவன் தேவி கிட்ட போய், பார்வதி உன்னோட சக்திகள் எப்பவுமே நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோ நீ கவலைப்படாதன்னு சொல்ல நம்ம தேவியோ சுவாமி எனக்கு நீங்க என் கூட இருக்கணும் அதுவே எனக்கு போதும்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நம்ம சிவனும் சரிடாலிங் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு பிராமிஸ் பண்ணிட நம்ம கணேசர் முருகன் நந்தி அப்பரசரிசன் எல்லாரும் தேவி கூடவே இருக்கிறதா சொல்லி அங்கேயே செட்டில் ஆயிராங்க. இப்படி ஃபுல் ஃபேமிலியும் நம்ம தேவிக்கு சப்போர்ட்டா அங்கேயே இருக்கிறாங்க. தேவி அங்க அவங்க ஒர்க்கை வேற பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அருணாசுரனை காட்ட அவன் ஆல்ரெடி 2 தடவை தோத்துட்டான், இப்போ 3வது போர். அதுல இப்போ நெருப்பு அக்னி தத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு போருக்கு வா போருக்கு வா அப்படின்னு நம்ம பூதசாமியை கூப்பிட அவரும் ஒரு பாறை உச்சியில ஒரு நெருப்பு குதிரையில காட்சி அளிக்கிறார். இப்போ நம்ம கற்பனை பார்க்க 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 அந்த ஆளுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்துல இவன் சின்ன வயசுல இருக்கும் போது இவங்க அப்பங்கார இறந்துட்டான் போல. அப்பா இறந்த பிறகு இவர் அவங்க அப்பாவுக்கு இறுதி சடங்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஊர்க்காரங்க எல்லாம் இந்த பையன் எவ்வளவு பாக்கியம் இல்லாதவன் பார்த்தியா, அம்மா படுத்த படுக்கி ஆயிட்டா, அப்பா செத்துட்டார், அதுவும் அப்பா இப்படி சாவாரு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த சின்ன பையனோட கண்ணுல அப்பன் செத்துட்டாங்கிற கவலையே இல்ல. தப்பு செஞ்சவங்க எல்லாம் இப்படித்தான் சாகனம்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து நடந்து போயிட்டே இருக்கிறான். சோ இது எல்லாம் இவனுக்கு ஞாபகம் வர அவன் அதையே யோசிச்சுட்டு நிக்கிறான். அப்ப நம்ம கருப்பு அந்த பெரிய பாறையிலிருந்து கீழே குதிச்சு, என்ன அருணாசுரா இன்னுமா உன்னோட இறந்த காலத்திலிருந்து நீ திருந்துவதற்கான அந்த வழியை கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்க, இவனோ நானாவது திருந்துவதாவது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து யுத்தம் செய்யதான் நினைக்கிறான். சோ தொடர்ந்து நம்ம கருப்பனுக்கும் இந்த அருணாசுரனுக்கும் கடுமையாக யுத்தம் நடக்குது. இப்படி ஒரு பக்கம்னா இன்னொரு சைட்ல நம்ம தேவியோட சக்தியை நிலையா இன்கிரீஸ் பண்ணி வைக்க ஒரு பக்கம் நம்ம அசுர குருதேவர் நிறைய அசுரர்கள் கூட யாகம் செய்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம தேவ குருதேவர் தச்சன் இவங்க ரெண்டு பேரும் காசியில யாகம் நடத்துறாங்க. அடுத்து நம்ம சப்தரிசிகள் அவங்க எல்லாரும் தனியா இன்னொரு சக்தி பீடத்துல யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு சக்தி பீடத்திலையும் யாகம் பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவிக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம். அந்த பக்கம் நம்ம பூதநாதரோ அருணாசுரன் கூட பயங்கர யுத்தத்துல இருக்கிறார். நடக்கிற அந்த சண்டையில கடைசியில நம்ம கருப்பு அவரோட வாயில இருந்து நெருப்ப கக்கி அது அப்படியே ஒரு கயறு மாதிரி மாத்தி இந்த அருணாசுரனை கட்டி தூக்கி வீசுறார். அப்படி வீசிட்டு டே அக்னியால முக்தியும் கொடுக்க முடியும், எல்லாத்தையும் பஸ்மமாக்கவும் முடியும். அக்னியால நிறைய நல்லதும் நடக்கும் அழிவும் நடக்கும். ஆனா அக்னியை வச்சு நீ என்ன பண்ண போற, அதுலதான் மேட்டரே இருக்குன்னு ஒரு பாடம் எடுக்கிறார். இதை கேட்டுட்டு இந்த அருணாசுரனுக்கு அவனோட பழைய நினைவுகள்ல இன்னொரு நினைவு ஞாபகம் வருது. அதாவது ஒரு நாள் இந்த அருணாசுரன் சின்ன பையனா இருக்கும் போது அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. இவன் அவங்க அம்மாவுக்கு விறகு கட்டை எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டு உதவி பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு இந்த அப்பங்கார வீட்டுக்கு வந்து அந்த அம்மா கிட்ட, ஏய் நீ மந்திர தந்திரம் எல்லாம் சொல்லி ஏதோ பண்றதானே, ஏன் பண்ற எதுக்கு பண்ற அப்படின்னு பிடிச்சு போர்ஸ் அந்த அம்மாவை தள்ளிவிட அந்த அம்மா அப்படியே போய் சவத்துல முட்டி அந்த இடத்துலயே தலையில அப்படியே ரத்தத்தோட சம்பவ இடத்துலயே பொத்துன்னு விழுந்து செத்துறாங்க. அதை பாக்குற பையன் இந்த அப்பனாலதான் இது நடந்துச்சுன்னு காண்டாகி ஒரு பானை எடுத்து அவர் தலையிலேயே தூக்கி போட்டு ஒரு அடி அவரை மயக்கம் போட வச்சு தீய வச்சு தான் அப்பனை உசுரோட எரிச்சிடறாரு. ஆனா அந்த பக்கம் அம்மா சாகல, படுத்த படிக்காதான் போயிருப்பாங்க. இப்படிதான் இவங்க அப்ப செத்துருப்பான் போல. இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இன்னும் வெறியோட தான் இவன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த பக்கம் பூஜை நடக்கக்கூடிய சக்தி பீடங்களை காட்ட நம்ம சிவன் ஒரே சமயத்துல எல்லா சக்தி பீடங்களுக்கு போய் சூப்பரா காட்சி கொடுத்துட்டு இருக்கார். பூஜை யாகம் செய்யறவங்க எல்லாரும் சிவனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பக்கம் அருணாசுரனோ ஒரு பயங்கர வெறியில ஒரு பெரிய ஒயிட் கலர் பால் மாதிரி ஒரு சக்தியை பூதநாதரை நோக்கி எரிய அது அவரை அட்டாக் பண்ற மாதிரி போயிருது. சோ நம்ம கருப்பும் பயங்கர கோபமாகி அவரோட நெற்றி கண்ணை திறக்க அந்த பால் சக்தி அப்படியே ரிவர்ட் அடிச்சு அவன் மேல படுது. அப்படியே அருணாசுரன் தூக்கி அடிக்கப்பட்டு போத்துன்னு கீழே விழுந்துறான். அடுத்து நம்ம சிவனை காட்டுறாங்க. அவரு சப்த ரிஷிகள் பூஜை செய்யக்கூடிய யாகம் செய்யக்கூடிய அந்த ஏரியா பக்கம் போய் ஒரு அட்டன்ஸை கொடுத்துறாரு. சோ இப்படியா நல்லபடியா ரிஷிகள் குருக்கள் முனிவர்களோட உதவினால எல்லா சக்தி பீடங்களையும் சூப்பரா பூஜை முடிஞ்சிருதுங்க. சோ இத நோட் பண்ற நம்ம நாரதர் நாராயணர் பிரம்மதேவர் கிட்ட பாருங்க, பூஜை யாகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சோ பிரசாதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் தேவியை தான் பார்க்க போவாங்க, நாமளும் அங்க போகணும், வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு தேவியை பார்க்க கிளம்பிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் விழுந்து கிடந்த அருணாசுரன் அவனால இப்ப எந்திரிக்கவே முடியல. சோ இவன் தோத்துட்டான். கருப்பணம் ஒழுங்கா கோவத்தை விட்டுவிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருன்னு ஒரு அட்வைஸ் போட்டுட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறார். இந்த பக்கம் நம்ம நாரதர் சொன்ன மாதிரியே எல்லா ரிஷிகளும் தேவ குருக்களும் அசுர குருக்களும் தட்சன் அப்படின்னு உட்பட எல்லா பேரும் தேவியை பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம கணேசர் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நீங்க செஞ்ச யாகத்தால பூஜைனால அம்மா முன்னாடியை விட கொஞ்சம் பிரைட் ஆயிட்டாங்க, எப்பவுமே டயர்டா இருக்கிறவங்க இப்ப நல்லா பிரைட்டா இருக்கிறாங்க, அவங்க டயர்ட் எல்லாம் போயிடுச்சு நன்றி அப்படிங்கிற மாதிரி பேச நம்ம சுக்கராச்சாரியாரோ, இது எங்க சௌபாகியம் கணேசா, எங்களால இந்த ஒர்க் எல்லாம் பண்ண முடிஞ்சது இதற்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், அதோட எங்களுக்கு மகாதேவரோட அருளும் கிடைச்சது, அவர் எங்க கூட தான் இருந்தார், யாகம் ஃபுல்லா எங்க கூட தான் இருந்தார் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இதை கேட்ட நம்ம ரிஷிகளோ, இல்லையே யாகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கும் போது சிவன் எங்க கூட இருந்தார் அப்படின்னு ரிஷிகள் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம தேவகுருவோ, இல்ல இல்ல யாகம் முழுக்க எங்க கூட காசியில தான் சிவன் இருந்தார்னு அவங்க சொல்றாங்க. முனிவர்கள் இல்ல இல்ல யாகம் முழுக்க நாங்க நடத்திக்கிட்டு இருந்த யாகத்துல எங்க கூட தான் சிவன் இருந்ததா அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் அருணாசுரன் 3வது தடவையா தோத்துட்டான் இல்லையா, இப்போ அவனோட வாக்கின்படி முத சூரிய தேவரை விட்டான், அடுத்து சந்திர தேவரை விட்டான், இப்போ அக்னி தேவரை விடுவிச்சாகணும். அதே மாதிரி அவனும் செஞ்சிடறான். அக்னி தேவர் வெளியில வந்துட்டு, இந்த அவமானம் உனக்கு தேவையா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப கூட டைம் இருக்கு, ஒழுங்கா திருந்திருன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் போட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க சிவன் எங்க கூட தான் இருந்தாரு எங்க கூட இருந்தாரு எல்லா பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம நாராயணரோ அட இதுல என்னப்பா பெரிய ஆச்சரியம் வேண்டி கிடக்கு, மகாதேவர் உங்க கூட மட்டும் இல்ல பூஜை நடந்த எல்லா
சக்தி பீடங்களில் இருந்த சக்தி இருக்கிற இடத்துல சக்தியின் பூஜை இருக்கிற இடத்துல சிவன் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே சிவனோட லீலை புரியுது. அது மட்டும் இல்லாம சிவன் சக்தி பீடங்கள்ல மட்டுமில்ல, அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் நம்ம சிவன் தேவிக்கு சத்தியம் செஞ்சிருப்பாருங்க. என்ன சத்தியம்? தேவி இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க என் கூடவே இருங்க அப்படின்னு சத்தியம் கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம சிவன் சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதனால இவ்வளவு நேரம் பார்வதி தேவி கூட அந்த பபுள்ஸுக்குள்ளதான் இருந்துட்டு இருப்பாரு. இப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு பல இடத்துல இருந்த மாதிரி காட்சி கொடுத்த அந்த லீலையை பார்த்து எல்லா பேரும் சிவனை வணங்குறாங்க. ஒரு வழியா நம்ம தேவிக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் வேலை தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம நந்தி சிவனே எங்க இருக்கீங்க அப்படின்னு அவரை தேடிக்கிட்டு இருக்காரு. முதல்ல சிவனோட சீட்டை போய் பாக்குறாரு, அங்க சிவன் இல்ல. சரி தேவி கொடுத்தா இருப்பாரு, அங்க போய் பார்த்தா அங்கேயும் நம்ம சிவன் இல்ல. சோ பதட்டத்தோட நம்ம நந்தி மறுபடியும் கைலாய மலைக்கு ஓடி வந்து டே அப்பரசண்டிசுகளா, நம்ம சிவன் எங்கடா, அவரை யாரும் பாத்தீங்களாடா அப்படின்னு விசாரிக்க கரெக்டா அப்ப நம்ம கணேச நடுவுல வந்து அப்பா எங்கன்னு எனக்கு தெரியுமே, வாங்க நாம போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி நம்ம சிவன் எங்கதான் இருக்கா அப்படின்னு தெரியல. சரி பாக்கலாம். கட் பண்ணி இந்த அருணாசுரனை காட்ட அவன் இப்போ மூணு தடவை தொத்துட்டான் இல்லையா, மூணு தேவர்களை இழந்துட்டா இல்லையா. சோ ஒரே கடுப்புல வெளியில நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த தொப்பி அவன் ரொம்ப அக்கறையோட, ராஜா நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருக்கிறோம், நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்கன்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி பேசுறான். ஆனா இந்த அருணாசுரனோ அவனால அந்த மோட்டிவேஷனை கூட ஏத்துக்க முடியல. டே எனக்கு என்னடா உன்னோட தேவை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் கிடையாதுரா தொப்பி, நான் யாரு, எவ்வளவு பெரிய வீரன், ஜஸ்ட் என்னோட யுத்த முறையில ஏதோ மாற்றம் கொண்டு வரணும், இந்த பூதசாமி என்ன பஞ்ச தத்துவத்தை தேடு தேடுன்னு சொல்லி சொல்லியே நான் அந்த சக்திகளை தேடி போகவே என் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிருது, இனிமே அப்படி கிடையாது, என்னோட யுத்த முறையை வேற மாதிரி இருக்க போகிறது, நான் நிச்சயம் ஜெயிப்பேன்னு இவர் ரொம்ப கான்பிடண்டா வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணி பேசிட்டு இருக்கிறான். கட் பண்ணி நம்ம சிவனை காட்டுறாங்க, அவர் எங்க என்ன எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சிவனோ தனியா அவரோட சூலத்தோட கைலாய மலையிலேயே ஒரு கற்பக விருட்ச மரம் இருக்கும் இல்லையா, அதையே உத்து பார்த்துட்டு நம்ம தேவி சிவனை மரத்தோட கட்டி வச்சு ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதையெல்லாம் நம்ம சிவன் அந்த பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே பார்வதி நீ என்ன இந்த மரத்தோட சேர்த்து கட்டி உன் கூடவே என்ன வச்சுக்கணும்னு நினைச்ச, ஆனா உனக்கு தெரியாது எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடியே பயங்கர வைராகியான நானு உன் காதல் வலையில சிக்கிட்டேன், ஆனா நினைச்சா கூட அந்த வலையில இருந்து என்ன வெளிக்கொணர முடியாது, ஒருவேளை அப்படி என்னைக்காவது நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேனா கூட எனக்கு தெரியும் நம்ம காதல் நம்மள மறுபடியும் ஒண்ணு சேர்த்துரும்னு, நீ என்ன தேடி வந்துருவேல பார்வதி அப்படின்னு நம்ம சிவன் ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி மரத்தை பார்த்து உளறிக்கிட்டு இருக்கிற சிவனுக்கு என்னாச்சு, ஏதாவது பின்னாடி நடக்க போற ஒரு அசம்பாவிதத்தை சூசகமா நமக்கு சொல்கிறாரா, ஒன்னும் புரியல. கட் பண்ணி வைகுண்டத்தை காட்ட அங்க நம்ம லட்சுமி தேவி சிவன் ஃபீல் பண்றதை பார்த்துட்டு பார்வதி மேல சிவனுக்கு எவ்வளவு காதல், காதல் ஜோடினா இப்படிதான் இருக்கணும், காதலுக்கு இவங்க தான் எடுத்துக்காட்டுன்னு ரொம்ப சந்தோஷமா விஷ்ணு பிரம்மதேவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஷ்ணு பிரம்மதேவர் இவங்க முழிக்கிற அந்த முழியே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம விஷ்ணு மனசுக்குள்ளாகவே பாருங்க பிரம்மா என் பொண்டாட்டி ஏதோ சிவனை வியந்து பார்த்து பேசிட்டு இருக்கா, ஆனா சிவன் ஏன் இப்படி ஃபீல் பண்றாருன்னு நமக்கு தானே தெரியும்னு சொல்ல அதுக்கு பிரம்மர் ஆமா விஷ்ணு ஆனா நல்ல வேலை வரப்போற அந்த பிரச்சனையை பத்தி யாருக்குமே தெரியல, தெரிஞ்சா உண்மையிலேயே உடஞ்சிருவாங்க அப்படின்னு இவரும் புரியாத மாதிரியே வருத்தப்படுறாரு. அப்போ ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து வெயிட்டிங் அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் அருணாசுரர் என்ன பண்றான், நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு கடல் கிட்ட போய் நின்னுட்டு யோ சமுத்திர தேவா வெளியில வாயா, வந்து இந்த பூதநாதர அந்த ஆள நான் அடக்கணும், எனக்கு அவன் வருண ரூபத்துல எங்க கிடப்பான்னு சொல்லு, என்னால எல்லாம் சும்மா போய் தேடி அலைய முடியாதுன்னு சவுண்ட் கொடுக்க நம்ம சமுத்திர தேவர் வெளியில வந்து நீயும் அந்த பூதநாதரும் சவால் விட்டுக்கிட்டீங்க, சண்டைக்கான சட்ட திட்டங்களை நீங்க தான் வகுத்துக்கிட்டீங்க, இப்போ வந்து உதவி கேட்டா அதுவும் என்கிட்ட கேட்டா உங்களோட அந்த ரூல்ஸ்கள் எல்லாத்தையும் மீறி என்னால உதவி செய்ய முடியாதுப்பா, போப்பா நீ என்ன நினைச்ச தேவர்களை பிடிச்சு வச்சுட்டா உலகமே நின்னுரு நினைச்ச இல்ல, சுத்தி பாரு எல்லாமே சூப்பரா தான் நடக்குது, சில சக்தி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு பேசி அட்வைஸ் பண்றாரு. ஆனா இந்த அருணாசுரனும் அதெல்லாம் கேப்பானா, உடனே டென்ஷன் ஆகி இவன் நம்ம சமுத்திர தேவரையே தாக்க போக உடனே நம்ம பூதநாதர் அந்த இடத்துக்கே வந்து காட்சி தர்றாரு, பயங்கர கோபத்துல வேற இருக்கிறார், சோ சண்டை இங்கேயே நடக்குது போல. இந்த பக்கம் நம்ம சிவனை காட்ட அவர் அந்த கற்பக விருட்ச மரத்துல கிட்ட போய் நின்னு ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம தேவியோட ஒர்க் ஏரியா பக்கம் போய் அங்கேயும் நம்ம தேவியை பாத்துக்கிட்டே நிக்கிறார். சிவன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவியும் அவங்க கண்ணை திறந்து, சுவாமி நீங்க நம்ம கற்பக விருட்ச மரத்துக்கு போனீங்க தானே, எனக்கு தெரியும் நீங்க தனியாவா போனீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல சுவாமி, சீக்கிரமாவே இப்போ நாம ஃபேஸ் பண்ண அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், அடுத்து நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கற்பக மரத்துக்கிட்ட போகலாம்னு நம்ம தேவி ஏதோ ட்ரிப்புக்கு பிளான் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சிவனோ எதுவுமே பேசாம மனசுல பல ஃபீலிங்ஸோட நின்னுட்டு இருக்காரு. அப்படி என்னதான் நெக்ஸ்ட் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலங்க. கட் பண்ணி இந்த அருணாசுரனை காட்ட இன்னைக்கு அவனுக்கான நான்காவது யுத்தம், அதுவும் நம்ம பூதசாமி அவராவே வேற வந்துட்டார், இவனுக்கு தேடுற வேலை வேற இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் நீராலான ஒரு பால் மாதிரி சக்தியை இவன் நம்ம பூதசாமி மேல தூக்கி போட அந்த பால் சக்தி ஃபுல்லா நம்ம பூதநாதர அப்படியே சுத்தி வளைச்சு அவரை கவர் பண்ணிடுது. ஆனாலும் எப்படியும் நம்ம கருப்பனுக்கு ஒன்னாக போறது இல்ல, அவரு அந்த தண்ணி பாலுக்குள்ள நின்றுட்டு இங்க பாடுறா தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தா அது அழுக்குகளை ஃபுல்லா எடுத்துடும், தெளிவா இருக்கும், அதே தண்ணி ஒரே இடத்துல நிலைச்சு நின்னா தேங்கி போச்சுன்னா நிச்சயம் அழுக்கு ஓடும், அழுக்கு அப்படியே தேங்கி போய் அந்த நீர் கலங்கப்படும். அதே மாதிரிதான் உன்னோட எண்ணமும் யோசனையும் உன்னோட சின்ன வயசுலயே நின்னு போச்சு, சோ ஒழுங்கா யோசி முழிச்சுக்கோன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்றாரு. ஆனா இந்த அருணாசுரனோ இவர் பேச்சை எப்படியும் கேட்க போறது இல்ல, இந்த பக்கம் வைகுண்டத்தை காட்ட அங்க நம்ம நாரதர் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரபு இந்த அருணாசுர ஏதோ பூதநாதரையே ரூல்ஸுக்கு மீறி தானாவே வர வச்சு ஏதோ யுத்தத்துல பாதி ஜெயிச்சதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனா வந்திருக்கிறது யாரு நம்ம கருப்புல, நிச்சயம் அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு ரொம்ப கான்பிடண்டா பேசுவார். இதை கேட்டுட்டு நம்ம லட்சுமி தேவி விஷ்ணு கிட்ட, சுவாமி நான் போய் ஆதிசக்தியாக கொஞ்சம் பார்த்துட்டு வரட்டுமா, சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும், சீக்கிரமாவே பூதநாதர் எல்லா
தேவர்களையும் ரிலீஸ் பண்ண வச்சிருவார் அப்படின்னு அவங்க தாம் புருஷன் கிட்ட பர்மிஷன் கேட்டு பார்வதியை பார்க்க போயிட்டு வரதா சொல்றாங்க. நம்ம நாராயணரோ முழிச்சுக்கிட்டே, இல்லம்மா இப்ப வேண்டாமா, எல்லாம் சரியானதும் போய் பேசு அப்படின்னு சொல்ல லட்சுமி தேவி கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல நான் போய்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சரி விஷ்ணுவும் பர்மிஷன் கொடுத்தா சரி போயிட்டு வாமா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம கருப்பேன் அந்த பால் சக்தியை உடச்சு தள்ளிட்டு வெளியில வந்துடுறேன். அடுத்து தண்ணிக்குள்ள இருக்கிற பூதசாமியை இந்த அருணாசுரன் தாக்க அப்படியே ஓடுறான். ஆனா நம்மால அதுக்குள்ள அந்த தண்ணியிலேயே ஒரு மிரர் மாதிரி மாத்தி அந்த தண்ணியவே ஒரு கண்ணாடி மாதிரி மாத்தி ஏய் நல்லா அந்த தண்ணி வழியா பாரு, நீ நினைக்க மறந்த உன்னோட ஒரு இறந்த காலம் அதுல தெரியும் பாரு அப்படின்னு சொல்ல நாமளும் அந்த பாஸ்டுக்குள்ளேயே போய் பாக்கிறோம். அதுல இந்த அருணாசுரன் அவன் சின்ன பையனா ஜாலியா தண்ணிக்குள்ள குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருப்பான். அதை பார்த்து அவங்க அம்மா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் ஏதோ இவனோட சின்ன வயசுல நடந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு மாதிரி தெரியுது. இந்த அருணாசுரன் அதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் சிவனை காட்டுறாங்க. அவரை நம்ம தேவி கிட்ட பார்வதி நம்ம பூதனார இந்த அருணாசுரனுக்கு நிறைய ஞாபகங்களை அவனோட இறந்த காலத்துல இருந்து எடுத்து கொடுத்து காமிக்கிறார், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஆனா அவன் அந்த ஞாபகங்களுக்கு என்ன அர்த்தமா எடுத்துக்க போறான், நல்ல விதமா எடுத்துக்க போறானா, இல்ல அது அவனை இன்னும் கெடுக்க போகிறதா அப்படிங்கறத நாம பொறுத்து இருந்துதான் பாக்கணும்னு பேசிட்டு இருக்கிறான். மறுபடியும் நம்ம அந்த இறந்த காலத்துக்குள்ள போய் பார்த்தா அவன் ஜாலியா குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தால ஆனா அவனை திடீர்னு காணும். சோ அவங்க அம்மா பதறி போய் பையனை தேடுறாங்க. இப்படி அம்மா தேடிக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த சின்ன பையன் எங்க இருந்தோ ஓடி வந்து, அம்மா பயந்துட்டீங்களா, நான் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லி சிரிச்சுட்டே ஓடி வரான். அப்போ அம்மா ஓடி போய் பையனை கட்டி பிடிச்சு, ஏ உயிரே நீதான்ப்பா, இப்படி எல்லாம் நீ காணாம போன மாதிரி எல்லாம் என் கூட விளையாடக்கூடாது, அம்மா பயந்தே போயிட்டு தெரியுமா அப்படின்னு பாசமலையா பொழிஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு ஞாபகமா. அடுத்து இன்னொரு பாசம் ஞாபகம் வருது. அதுல இறந்த அவங்க அம்மாவோட உடலை வச்சுக்கிட்டு, அம்மா என்னோட உசுரு நீங்க தான், அன்னைக்கு உசுறு விஷயத்துல விளையாடப்பா அப்படின்னு நீங்க அட்வைஸ் பண்ணீங்க, இப்ப நீங்க விளையாடுறீங்களே, எந்திரிங்க எந்திரிங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். பட் அவங்க அம்மா இறந்துறாங்க இல்லையா. சோ கடைசியில இந்த அருணாசுரன் கத்தி கத்தி அழுதுகிட்டு இருந்தது தான் மிச்சம். எங்க சுத்தினாலும் இந்த அசுரனுக்கு கெட்ட ஞாபகங்கள் மட்டும்தான் வருது. அதை நோட் பண்ற நம்ம சிவன் தேவி கிட்ட பார்வதி, எங்க சுத்தினாலும் இந்த அசுரனுக்கு அவனோட அப்பங்காரம் பண்ண அந்த டார்ச்சர், அதனால அவங்க அம்மா கடைசியில செத்தது, இவனுக்கு நடந்த அந்த அநியாயம், இது ஃபுல்லாவே இவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. இதனால இவனோட மனசு மாற போறது இல்ல, இவன் திருந்த போறது இல்லங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அவர் சொன்ன மாதிரியே அருணாசுரனும் அவனோட கெட்ட நினைவுகளை நினைச்சு இன்னும் ஓவரா ட்ரிகராகி நம்ம பூதசாமியை பாக்குறான். மறுபடியும் ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை நடக்குது. இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம லட்சுமி தேவி வைகுண்டத்தில இருந்து டிராவல் பண்ணி நம்ம தேவியை பார்த்து நல விசாரிச்சுட்டு அப்புறம் நம்ம தேவியையும் சிவனையும் சேர்த்து வாழ்த்திட்டு அவங்க மறுபடியும் வைகுண்டத்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இந்த கேப்ல அங்க யுத்தம் நடக்கிற ஏரியா பக்கம் போய் பார்த்தா அங்க நம்ம கருப்பு ஃபைனலா அந்த கடல்லயே ஒரு சுழல் மாதிரி ஒன்று ஏற்படுத்தி அப்படியே அந்த அசுரனை சுழல் மூலமா தூக்கி கரையில வீசி எறிகிறார். அவ்வளவுதான், மறுபடியும் இந்த அருணாசுரனால எந்திரிக்க கூட முடியல, தோத்துட்டான். அடுத்து நம்ம கருப்பு, உனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தாண்டா இருக்கு, நீ எங்க உன்னோட தவறுகளை செய்ய ஆரம்பிச்சியோ அதே இடத்துலதான் அந்த கடைசி யுத்தமும் முடியும், நான் முடிவு கட்டுவேன், சோ அடுத்து அங்க மீட் பண்ணலாம் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. பூதசாமி கிளம்பினதும் நம்ம சமுத்திர தேவர் வெளியில வந்து, ஏன்டா இப்படி கஷ்டப்படுற, அட்லீஸ்ட் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த கடைசி யுத்தத்திலேயாவது உனக்கு புத்தி வருதான்னு பாக்குறேன், உனக்கு புத்தி வரணும், அதுதான் என் ஆசைன்னு இவர் அக்கறையோட பேச இந்த அருணாசுரன் திக்கி திணறி எந்திரிச்சு, நான் ஒன்னும் வெற்றி தோல்விக்காக இந்த யுத்தம் செய்யல, எனக்கு எங்க அம்மாவுக்கு உயிர் வரணும், இதுல என்ன தப்பு இருக்கு, ஒரு பையனா எங்க அம்மாவை காப்பாத்து நினைக்கிறேன், ஒண்ணு தப்பு இல்லையேன்னு பேசிட்டு அங்க இருந்து அவனோட ஏரியா பக்கம் போய் நம்ம வருண பகவான விடுவிச்சிடறான். வருண பகவான் ரிலீஸ் ஆனதுமே நம்ம பூதநாதர் அந்த ஏரியா பக்கம் கோவத்தோட வந்து, வருணரே நீங்க கிளம்புங்க, இங்க வாயு சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய அழிவே நடக்க போகிறது, நீங்க கிளம்புங்கன்னு வருண பகவான சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டுறாரு. அடுத்து இப்போ இந்த அருணாசுரனுக்கும் பூதநாதருக்கும் இந்த ஏரியாலதான் கடைசி கட்ட யுத்தம் நடக்க போகிறது. மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பாப்போம், காத்துருங்க.